விக்கிரவாண்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாதந்தோறும் வழங்கி விலையில்லாத அரசாங்கத்தை வழங்கி தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் உணவு பாதுகாப்பினை முழுமையாக பூர்த்தி செய்தார்கள். ஒரு குருவிக்கு கூட வீடு இருக்கிறது. இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வீடு இல்லை என்ற இயக்கம் எந்த ஏழைகளின் மனதிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் குடிசை பகுதியில் இருந்த வாழ்கின்ற மக்களுக்கு 2023 அறிவித்தார். குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தரமான காங்கிரீட் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், அதிலும் 2023 கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு 12,00,000 குடிசைகள் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கின்றாங்க. ஏழை மக்கள் குடிசைகளில் கணக்கெடுக்கப்பட்டு இதுவரை 600,000 குடிசைகளுக்கு மாற்றாக தரமான உறுதியான காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்பட்டும் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உறுதி கடந்த 40 ஆண்டுகளில் மொத்தம் 1,05,000 குடிசைகளுக்கு மாற்றாகத்தான் வீடுகள் வழங்கப்பட்டது. ஆனால் அம்மாவுடைய பொற்கால ஆட்சியான 8 ஆண்டுகளில் 600,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும், 2023 தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குடிசை பகுதிகளுக்கு மாற்றாக தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்து, தமிழகம் 2023 குடிசை பகுதியில் அற்ற கிராமங்களாக, குடிசை பகுதியில் அற்ற பேரூராட்சிகளாக, குடிசை பகுதியில் அற்ற நகராட்சிகளாக, குடிசை பகுதிகள் அற்ற மாநகராட்சிகளாக விளங்கிடும் என்பதை இந்த நிலநடுக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணினார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.